புதுச்சேரியில் இந்த பால் விற்பனை விலையானது 4 ரூபாய் வரை தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது புதுச்சேரியில் இந்த பால் கொள்முதலானது 34 ரூபாய்க்கு இருந்து வந்தது. இந்த பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என இந்த பால் வியாபாரிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது மாதிரி இந்த பால் கொள்முதல் விலையானது 34 ரூபாயிலிருந்து 37 ரூபாயாக அந்த பால் கொள்முதல் ஆனது செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டால் அந்த பாலினுடைய விற்பனை விலையும் உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த பால் விற்பனை விலையை உயர்த்தி புதுச்சேரி அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி புதுச்சேரியில் பெரும்பாலான இந்த பால் கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய இந்த 3 வகையான பால்களின் விலைகளும் 4 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. டோன்ட் மில்க் என்று சொல்லக்கூடிய அந்த வகையான பால் தற்போது லிட்டருக்கு 42 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் 4 ரூபாய் உயர்த்தப்பட்டு 48 ரூபாயாக, அதே போல ஸ்பெஷல் டோன்டு மில்க் 44 ரூபாயிலிருந்து 48 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. மேலும் ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் என்று சொல்லக்கூடிய அந்த பாலின் வகை 48 ரூபாயிலிருந்து 58 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பால் விலை உயர்வானது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான பான்லே மற்றும் அதே போல காரைக்காலில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனமான கோலைட் ஆகிய 2 நிறுவனங்களும் அமலுக்கு வரும் என்றும் இந்த பால் விற்பனையானது நாளை முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரி அரசின் தற்போது இந்த பால் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தியிருப்பது புதுச்சேரி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்வு என்றது ஒரு பெரிய உயர்வாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த புதுச்சேரி அரசானது இந்த கொள்முதல் விலையை உயர்த்திய நிலையில் தற்போது இந்த விற்பனை விலையானது உயர்த்தி இந்த விற்பனை ஆனது நாளை முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.